ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 457 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் மக்கள் மேக்ஸிமமாக வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கோம். வாடகை வீட்டில் தங்கும்போது கண்டிப்பாக ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீடு மாறிக்கிட்டே வந்து இருப்போம். அப்படி நீங்கள் ஒரு வீட்டுக்கு மாறி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சந்தோஷங்கள் மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் போன முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே இருந்ததுன்னா, அதுலேயும் குறிப்பாக அதில் ஒரு அமானுஷமான பிரச்சனையாக இருந்ததுன்னா, அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும்ல. வெல், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல், இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி ஆல்டர்னேட்டிவ் டே போட்டுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு காயத்ரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சென்னையிலேருந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. எந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் 6 வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் அண்ணா நகர் பகுதியில் நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. காயத்ரி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ வழக்கமாக எல்லாருடைய வீட்லேயும் ஒரு எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? குறிப்பாக ஒரு லவ் அப்படின்னும்போது வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை லவ் பண்ணால் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்கும். அப்படிதான் காயத்ரியுடைய வீட்டிலையும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு, ரிச்சர்டுடைய வீட்டிலையும் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. ஸோ இந்த எதிர்ப்புலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நார்மலாக எல்லார் வீட்லையும் என்ன நடக்கும், பசங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் காயத்ரியை அவங்களுடைய வீட்டிலையும் ரிச்சர்டை அவருடைய வீட்டிலிருந்தும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எங்களுடைய மூஞ்சிலேயே முடிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த டைமில் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல சம்பாத்தியம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தனியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு, சரி நம்ம வந்து வாடகைக்கு வீடு தேடுவோம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் மூலமா வந்து வீடெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வீடுகள் பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு வீடும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க கிட்ட அவ்வளோ பட்ஜெட்ஸ் கிடையாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களும் வாங்கணும், ப்ளஸ் வீடோடைய வாடகையும் கம்மியாகணும். ஸோ நிறையா செலவு இருக்கு இல்லையா? ஸோ லோன் எல்லாம் போட்டு எல்லாம் காசெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் காசு வந்து பற்றாக்குறையாகவே இருக்கு. ஸோ இவங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கிறது வேற அண்ணா நகர் பகுதியில். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து வாடகைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ வாடகை சொல்கிறாங்களே, நம்மளுக்கு வந்து ஒரு 10-12,000 ரூபாயில் வாடகைகள் கிடைச்சதுன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. ஸோ டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்னு சொல்லலாம். ஸோ டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி புரோக்கர் வந்து சொல்கிறாப்புல இவங்க வந்து போயிட்டு வீடை பார்க்குறாங்க. வீடை பார்த்த உடனே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுடைய வாடகை கேட்குறாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து 6,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இவ்வளோ நல்லா இருக்கிற வீடு வெறும் 6,000 ரூபாவா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா எனக்கு வாடகை மேலாம் ஆசை கிடையாது, நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணி இப்போ தான் வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கலாம் சொல்கிறீங்க, நீங்கள் இருந்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, வீட்டுடைய எல்லா ரூமும் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி தான் வந்து அவங்க எல்லா ரூமும் செக் பண்ணும்போது ஒரு ரூமும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது ரெண்டு பெட்ரூம் இருக்கு இல்லையா, ஒரு பெட்ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி அந்த பெட்ரூமுக்குள்ள பொருள்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு பீரோ இருக்குது, அதுக்கப்புறம் பெட்டு வந்து இருக்குது. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சு கலைஞ்சிருக்கு. அதாவது யாராவது படுத்து எழுந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. என்னங்க இது யாரோ இருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டெனண்ட் வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லாமல் கொள்ளாமல் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அப்ஸ்காண்ட் ஆகிட்ட ஒரு காரணத்தினால அந்த ரூம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரூம் வந்து லாக் பண்ணி வச்சுறேன், அந்த சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஸோ அந்த ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்கள் அது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது காயத்ரிக்கும் ரிச்சர்டுக்கும், லைட்டாக கொஞ்சம் வருத்தம் கொடுக்குது. என்னடா இது ஒரு வீடு வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க ஓகே, ஆனால் ஒரு ரூம் வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த ரூமை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தங்கியிருக்கிற வீட்டிலே வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வந்து காயத்ரி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் காயத்ரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை நம்மளுக்கு இவ்வளோ கம்மியாக வாடகையில் வீடு கிடைக்காது, அதோட நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீடு வந்து ரொம்ப பக்கம், ஸோ ட்ராவலிங்கும் நம்மளுக்கு ரொம்ப செலவு மிச்சம் ஆகும், பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் தானே
ஒரு பெட்ரூம் இருந்தால் பத்தாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, சரி ஓகே இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துகிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருள் சாமான்லாம் வாங்கினாங்க இல்லையா, இந்த வீட்டுக்கு வந்து இறக்குறாங்க. ஸோ பல கனவுகளோட அவங்களுடைய புதுமண வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், அதாவது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது இந்த வீட்டுக்குள்ளே அவங்க சந்தோஷத்தை மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பயத்தையும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பேசிந்துட்டு தூங்குறதுக்காக போகிறாங்க. அரௌண்ட் ஒரு 12 மணி அளவு இருக்கும். காயத்ரி அண்ட் ரிச்சர்ட் ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ரிச்சர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே, அதாவது யாரோ ஓடினாங்கன்னா, அதாவது மொட்டை மாடியில் யாராவது ஓடினாங்கன்னா நம்மளுக்கு டபட டபடபான்னு சவுண்டு கேட்கும் இல்லையா கீழே, அந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்குது. என்னடா இது மொட்டை மாடியில் இந்த டைமில் யாரா ஓடுறது? அந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்கிற ஃப்ளாட் தான், இவங்க வந்து 2nd ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ மேலே வந்து ஆப்வியஸாக மொட்டை மாடி. ஸோ இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது சின்ன பசங்கள்லாம் போய் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டி இருந்த ரூம் இல்லையா, அந்த பூட்டி இருந்த ரூமுடைய பாத்ரூம்குள்ளேருந்து டேப் யாரோ திறந்து விட்ட மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது, இந்த டேப் யாரா திறந்து விட்டது? இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா, இந்த சவுண்டு வந்து வெளியேந்து வருதா, இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து சவுண்டு கேட்குதா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஓடுற சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வந்து எழுந்துக்கிறாரு. சரி அந்த சவுண்டை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. அதாவது தூரத்தில் ஒருத்தங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஓடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ஓடுறாங்க அப்படின்னா மூணுத்துக்கும் சவுண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தூரமாக கேட்கும், கொஞ்சம் பக்கத்தில் கேட்கும், இது வந்து நல்லா சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இவர் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது நம்ம ரூமுக்குள்ளேயே ஓடுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் லைட்டாக எழுந்துக்கிறாரு. அந்த தண்ணி ஓடுற சவுண்டும் கேட்குது. இவர் வந்து இவருடைய பாத்ரூம் டேப் வந்து ஏதாவது திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இல்லை, பாத்ரூம் டேப் எதுவுமே திறக்கல, எல்லாமே லாக் பண்ண நிலையில தான் இருக்குது. ஒருவேளை அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ஒரு ரூமில் ஏதாவது ஒரு பாத்ரூம் டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூமும் ஓப்பன் பண்ணுறாரு. போயிட்டு அந்த ரூமில் இருக்க பாத்ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயும் வந்து தண்ணி எதுவும் கீழே போகிற மாதிரி இல்லை, எல்லா டேப்பும் வந்து மூடி தான் இருக்குது. என்னடா இது எல்லா இடத்துலையும் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு கன்ஃபியூஷனில் வந்து வராருங்க. வரும்போது திரும்பவும் அவர் வந்து படுக்கிறாரு. படுத்து தூங்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல யாரோ நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குது. அந்த பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து வார்த்தைகள் மாதிரி கிடையாது, ஏதாவது ஒரு புரியாத பாஷையில் ஒரு மந்திரங்களை சொன்னால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு வந்து ஹிந்தியே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தியில் நம்ம மந்திரம் சொன்னால் அவருக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு புரியாத பாஷையில் ஏதோ பணாத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து தோணுது. என்னடா இது யாரோ பணாத்திக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து சவுண்டு கேட்குது. என்னது இது, ஒருவேளை பக்கத்து வீட்டில் காண பண்ணுறாங்களா, இல்லை நம்மளுடைய வீட்டுக்கு வெளியே பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே பார்க்குறாரு. வெளியும் யாரும் இல்லை, எல்லாருமே தூங்கின மாதிரி ஒரு கும் சைலண்ட்டாக தான் இருக்குது. இவருக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது, காலையில் வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்கிறாரு. அவங்க காயத்ரி வந்து நல்லா தூங்குறாங்க, தூங்கிட்டு எழுந்து என்ன நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்குமே இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது, எனக்கு என்னன்னு தெரில, மொட்டை மாடியில் யார் ஓடுறாங்கன்னு தெரில, ஒருவேளை பக்கத்து வீட்டிலேருந்து பசங்க யாராவது வந்திருப்பாங்களா, இல்லை ஏதாவது பார்ட்டி பண்ணாங்களா, ஒன்றும் புரியல, யாரோ பேசிக்கிட்டே இருக்க மாதிரிலாம் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலப்பா, நான் நல்லா நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஈரமா, நான் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது, ரிச்சர்டுக்கு எப்பவுமே கடையில் போய் டீ குடிக்கிற பழக்கம். ஸோ பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் டீ குடிக்கிறாருங்க. டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த டீ கடையில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறவங்களாம் அந்த டீ குடிப்பாங்க. ஸோ அங்கே பக்கத்து வீட்டில் தங்கியிருக்கிறவங்க எல்லாமே இவரை டிஃப்ரெண்ட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது எல்லாருமே நம்மளே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஹாயும் சொல்லலாங்கன்னு எதிர்பார்க்குறாரு, ஆனால் அவங்க ஹாய் வந்து சொல்லலை, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவருடைய மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், என்ன இது ஏன் எல்லாருமே நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, சரி நம்மளே போய் கேட்போம், நம்மளே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இவரே வந்து போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் இந்த ஃப்ளாட்டில் தாங்க இருக்கேன், 2nd ஃப்ளோரில் இருக்கேன். ஆ தெரியும் தெரியும் அப்படின்றார் ஒருத்தர். சார் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் கேட்குறாரு, ஏப்பா நைட்டு நீங்கள் தங்குனீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆச்சா
எல்லாம் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆ, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் சொல்கிறாரு. சரிப்பா, ஓகே, அதை தான் கேட்கணும்னு இருந்தேன். எதுவும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல, ஏன் சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர், இல்லை இல்லைப்பா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லைப்பா, சரி நான் வரேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போது ரிச்சர்டுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது, நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ நம்மளுடைய தூக்கத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்டு அப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு அதே மாதிரி நைட்டு வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டு, ஏன்னா ஆல்ரெடி ரிச்சர்ட் வந்து நேற்று நைட்டே தூங்கலை, ஸோ இன்றைக்கி நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே படுத்துறாரு. ஆரம்பத்தில் ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்குறாரு, 9 மணிக்கே படுத்துறாரு, 12 மணி வரைக்கும் தூங்குறாரு. காயத்ரியும் பக்கத்தில் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் ரிச்சர்டுக்கு அந்த இடத்துல யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் இந்த தடவை மொட்டை மாடியில் ஓடுற மாதிரியோ இல்லை பக்கத்து ரூமில் ஓடுற மாதிரியோ சவுண்டு கேட்கல, இவங்களுடைய பெட்ரூம்லேயே யாரோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து சவுண்டு கேட்குதுங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து உள்ளே, அதாவது அவங்களுடைய பெட்ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, சில மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து வாய்ஸஸ் எல்லாமே கேட்குது. இப்போது இவருக்கு பயம் வந்து உண்டாகுது, என்னடா இது, யாரா இது உள்ளேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அப்படியே மெதுவாக கண்ணை முழித்து பார்க்குறாரு. கண்ணை முழித்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் கண்ணை முழித்து பார்க்கும்போது இவருக்கு கேட்குற சவுண்ட் எல்லாமே அப்படியே அட்ரஸ் சைலன்ஸ் ஆகிடுது, ஃபுல் சைலண்ட்டில். என்னடா இது, நம்ம கண்ணை முழித்து பார்த்தா மட்டும் சவுண்டு கேட்க மாட்டேங்குது, ஆனால் கண்ணை மூடினா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பவும் இவர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு. திரும்பவும் கண்ணை மூடியிருக்காரு. திரும்பவும் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் இப்போது யாராவது வந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து மூச்சு விடுற சவுண்ட் வந்து இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ புரியாத பாஷையில் மந்திரங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இப்போது இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்படப்படப்பட நடிக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த மேட்ரை காயத்ரி கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தவிப்பு இருக்கு தெரியுமா, அந்த தவிப்பும் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா காயத்ரி ஆல்ரெடி ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்களாம். ஸோ இந்த மாதிரி அமானுஷமான ப்ரெசன்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா கண்டிப்பாக ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ இதை எப்படியாவது நம்மளே ஃபேஸ் பண்ணி இதுக்குண்டான தீர்வை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி படப்படப்படப்படான்னு இவர் ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட் அடிக்குது. அதே டைமில் இவங்களுடைய கிச்சனில் திடீர்னு சவுண்டு கேட்குது. இவங்களுடைய சோஃபா வந்து ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு வுட்டன் சோஃபா தான் வாங்கியிருக்காங்க. அந்த வுட்டன் சோஃபாவை யாரோ இழுக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா எழுந்து பார்க்குறாரு. எழுந்து பார்த்தா எந்த விதமான ஒரு சவுண்டும் இல்லை. அப்படியே திரும்பவும் மற்ற சைலன்ஸ். திரும்பவும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் நடந்து போகிறாருங்க. நடந்து போயிட்டு அந்த இடத்துல பார்த்தா உண்மையிலேயே அங்கே இருக்கிற வுட்டன் சோஃபாவை யாரோ இழுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த வுட்டன் சோஃபா வந்து இழுந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சரி இன்றைக்கி நைட்டும் நம்ம தூங்காமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருப்போம், காயத்ரிக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அன்றைக்கும் அப்படியே போகுது. ஒரு அதிகாலை 4 மணிக்கு தான் அவர் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. தூங்கி வந்து திரும்ப ஒரு 4 மணி நேரம் தூங்குறாரு. ஒரு 8 மணிக்கு எழுந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. ஸோ ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள்கிட்டலாம் வந்து சஜஷன் கேட்குறாருங்க. சஜஷன் கேட்கும்போது அவங்க நண்பர்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த வீடு காலி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சஜஷன் தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, என்ன ரீசன் சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு காலி பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு கான்க்ரீட்டான ஒரு ரீசன் கிடையாது, உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி போய் சொன்னாலும் நீங்கள் கதை விடுறீங்கன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான், இன்னும் ஒரு 2 நாள் பாரு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் வந்து இவர் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. காயத்ரி வந்து சொல்கிறாங்க, வா பெட்ரூமில் வந்து படு அப்படின்றாங்க. இவர் என்ன சொல்கிறாருனா, இல்லை இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் வந்து டிவி பார்த்துட்ருக்கேன், நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குமா, நான் இங்கேயே வந்து ஹாலில் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து படுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஸோ டிவி பார்த்துட்டே அவர் ஹாலில் படுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் பெட் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோர் பெட் மாதிரி ஒன்று போட்டு அது மேலே வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது டிவி பார்த்துட்டே இருக்காரு, ஆனால் நல்லா படுத்து தூங்கிட்டுறாரு. இவருக்கே தெரியல, ஏன்னா 2-3 நாளாக தூக்கம் இல்லையா, நல்லா தூங்கிட்டுறாரு. ஸோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது
திடீர்னு இவருடைய தலைமுடியை யாரோ கோதி விட்ட மாதிரி, இவருடைய தலைமுடிக்குள்ளே விரலை விட்ட மாதிரி இவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஒருவேளை காயத்ரி தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க உள்ள பெட்ரூமில் படுக்கிறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் என் கூட படுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க, அவங்க தான் என்னுடைய தலைமுடியை கோதுறாங்கன்னு நினச்சிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுக்கிறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த தலைமுடியை பிடிச்சி யாரோ இப்படி திருப்புற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது. இப்போது அவருக்கு லைட்டாக படப்பட நடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா திரும்பவும் இவருக்கு எந்த சவுண்டு கேட்குதுன்னா, இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் அந்த புரியாத பாஷையில் மந்திரங்கள் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த சவுண்டு வந்து கேட்குது. இந்த டைம் இவருக்கு வந்து அப்படியே படப்பட படப்படா நடிக்குதுங்க. இவருக்கு தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது காயத்ரியில், இந்த இடத்துல வேற யாரோ வந்திருக்காங்க, திரும்பவும் நம்மளுக்கு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே பயத்திலேயே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு, இறுக்கி கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு. மெதுவாக அந்த இடத்துல யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்ட், அதாவது ஒரு மாதிரி வுடன் ஃப்ளோரில் ஒரு ஹீல்ஸு போட்டு டொக் டொக்குன்னு நடந்து வந்தால் அப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த நடந்து வர சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவருடைய படுத்துக்கிட்டு இருக்கார்லையே அந்த ஃப்ளோர் பெட்டு, அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது வந்து கேட்குது. அதுக்கப்புறம் நின்றுட்டு கரெக்டாக அந்த பெட்டு மேலே யாரோ ஏறினாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே யாரோ வந்து ஏறி நின்னா எப்படி இருக்குமோ அது வந்து இவருக்கு வந்து கேட்குதுங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பக்கத்துலேயே ஒரு பர்சன் படுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு உண்டாகுது. இப்போது பயத்தில் இவருக்கு அப்படியே பயங்கரமாக வேர்த்து கொட்டுது, ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே பட 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 படம் நடிக்குது. என்னடா இது, என்ன பண்ணுறது, வந்திருக்கிறது காயத்ரியா இல்லை யாருன்னு தெரியாமலே இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதட்டத்திலே இருக்காரு. சரி நம்ம கண்ணை திறக்கமானா, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பக்கத்தில் வந்து அப்படியே கையை வச்சு அப்படியே தடவி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் அந்த பர்சன் இவங்களை, அதாவது இவரை வந்து அப்படியே வயிற்றில் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஃபீலை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல, அப்படியே பயங்கரமாக வந்து பயப்படுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பர்சன் வந்து இவருடைய வயிற்றை பிடிச்சி இப்படி திருப்புற மாதிரியோ, அப்படியே எகிரி யாராவது வந்து இவருடைய நெஞ்சு மேலே உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு உண்டாகுது. நெஞ்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-30 கிலோ தூக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டு. அப்படியே மூச்சு அடைச்சி அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா உண்மையிலே இவருடைய நெஞ்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தலைமுடியெல்லாம் அப்படியே விரித்து போட்டு பாக்குள்ள இருக்குதுங்க, தலைமுடியெல்லாம் அப்படியே விரித்து போட்டு அப்படியே அந்த பெண்மணி இவர் வந்து அப்படியே முத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தலைமுடியை இப்படி கோதி விட்டு அப்படியே இவரை வந்து இப்படி பார்க்குறாங்க. இவர் அப்படியே பயத்தில் கத்துறா இருப்பானுங்க. இவர் கத்துற அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே காயத்ரி பெட்ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களையா, அவங்களும் கத்துறாங்க. ஐயோயோ காயத்ரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு இவர் வந்து ஓடி போய் உள்ளே பார்த்தா அவங்க உட்காந்து அழுகுறாங்க பயங்கரமா. என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் பேசும்போது, என் பக்கத்துல யாரோ வந்து படுத்த மாதிரி இருந்தது, நீ தான் படுத்தேன்னு நினச்சேன், என்னுடைய தலைமுடியெல்லாம் அப்படியே வந்து கோதின மாதிரி இருந்தது, என் அப்பதுக்கப்புறம் என்னை கட்டி பிடிச்ச மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் என்னுடைய நெஞ்சு மேலே பொங்குன்னு வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது, அப்போ தான் நான் முழிச்சு பார்த்தா என் மேலே யாரோ ஒரு ஆம்பளை வந்து உட்காந்துக்கிட்டு அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது இவருக்கு என்ன நடந்ததோ எக்ஸாக்டாக அதே சினாரியோ வந்து காயத்ரிக்கும் நடந்திருக்கு, ஆனால் ஒரு ஆன்மா, ஆம்பளை ஆன்மா வந்து நடத்தியிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிடுறாங்க, ஆஹா இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. அடுத்த நாள் இவர் வந்து டீ கடைக்கு போவார் இல்லையா, டீ கடையில் அந்த பர்சன் கிட்ட போய் கேட்குறாரு, என்னதான் சார் நடந்தது, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதுன்னு போது அப்போ தான் அவர் ஒரு திடுக்கிடும் உண்மையை வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கப்புள் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அவங்களும் ஒரு நியூலி மேரிட் கப்புள் தான், லவ் மேரேஜ் பண்ணி தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேரும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் அப்ஸ்காண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய பொருள்களெல்லாம் உள்ளதான் இருக்குது, எல்லாமே உள்ளே வந்து ஒரு ரூமில் வச்சு பூட்டி வச்சுருக்காரு ஓனர். ஏன்னா திடீர்னு அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூட்டி வச்சுருக்காரு. ஆனால் அவங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அவங்க வந்த பாடம் கிடையாது, அந்த பொருள்களும் அங்கேருந்து போன பாடம் கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் தங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க, எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பொருளில் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நாங்கள் அந்த பொருளை டச் பண்ணல, இன்ஃபேக்ட் அந்த ரூமுக்குள்ளேயே போகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லது சார், அந்த பொருளை போன வாட்டி தங்கியிருந்தவங்க வந்து தொட்டுட்டாங்க ஒருத்தங்க, அதாவது எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டும் நடந்தது, ஆக்சிடென்ட்டில் அவங்க இறந்துமே போயிட்டாங்க. ஸோ அந்த வீடுகளுக்குள்ளே அந்த ரெண்டு பேருடைய ஆன்மா இருக்குது, அதாவது அவங்க ரெண்டு பேர் உயிரோடு இல்லை அப்படின்றது வந்து அந்த லொக்காலிட்டியில் எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேருடைய ஆன்மா தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே வந்து ஹவுஸ் ஓனர்கிட்டையும் சொன்னோம், அந்த ஹவுஸ் ஓனருக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை, நீங்கள் வேணால் அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிச்சர்டும்
காயத்ரியும் போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட அவங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த முன்னாடி டெனண்ட் அவங்க வந்து விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, அவங்களோட போட்டோகிராஃப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நார்மலாக அந்த ஐடியெல்லாம் வாங்கிப்பாங்களா அந்த மாதிரி போட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கான போது அவங்க வந்து போட்டோகிராஃப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக், ஏன்னா ஒரு பெண் ஆன்மா வந்து இவர் மேலே உட்காந்துச்சு இல்லையா ரிச்சர்ட் மேலே, அதே மாதிரி ஒரு ஆண் ஆன்மா வந்து காயத்ரி மேலே உட்காந்துச்சு இல்லையா, அந்த ரெண்டு ஆன்மாக்களும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற முகங்களும் ஒத்து போகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு இந்த வீடு வேணாம் சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு எங்களால் இருக்க முடியாது, தயவுசெய்து எங்களுக்கு அட்வான்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம்பத்தில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க இப்போ தான் வந்தீங்க மூணு நாள் தான் அது கொடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கூட அது பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவங்களும் சேர்ந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஹவுஸ் ஓனர். உங்களுக்காக உங்களுடைய லாபத்துக்காக நீங்கள் எது வேணால் பண்ணுவீங்களா, இந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சண்டை போடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து வீடு பார்த்துங்க அப்படின்றாங்க. ஸோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதே லொக்காலிட்டியில் இன்னொரு வீடு பார்த்துருக்காங்க, ஒரு 12,000 ரூபா வாடகைக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் கிடச்சிருக்கு. எப்பா போதும்டா சாமி 6,000 ரூபா வாடகைக்கெலாம் போகணும், 12,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போனாலே போதும்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீடு காலி பண்ணிவிட்டு அந்த ஒரு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த விதமான ஒரு அமானுஷமான பிரச்சனையும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெரிஃபையிங்கான ஒரு நிகழ்வு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் புது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் சந்தோஷமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பீங்க, ஆனா அந்த வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 3,000 லைக்ஸ் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புறேன், ஏன்னா நீங்க போடுற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மனுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க, என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இல்லைன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளை நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.